ಬ್ರಹ್ಮ ಗುರು ವಿಷ್ಣು ಗುರುದೇವ ಪರಮೇಶ್ವರ குருச்சாச்ச பரபிரம்ம தஸ்மே ஸ்ரீ குருவே நமக வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. ஒரு 4-5 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏப்ரல் மே மாதத்தில் உங்களுக்கு சந்தித்தேன். இப்போ இந்த வாட்டி குரு பேச்சியை பற்றி பேசலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வருஷம் வருஷம் குரு பேச்சு வரும் இல்லையா. போன ஆண்டு வந்து செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வந்துச்சு, 2017. இப்போ வந்து 2018 குரு பேச்சு ஒன்று வருது. அது வந்து அது வந்து அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி 7:20 குரு பேச்சு ஆகுது. அதாவது துலாத்தில் இருந்து விருச்சிகத்துக்கு இடம் மாறுறாரு. இந்த துலாத்துலேருந்து விருச்சிகத்துக்கு இடம் மாறினால என்னென்ன ராசிக்கு நல்லா இருக்கணும், யாராக இருக்க கொஞ்சம் நல்லா இருக்காது, அதை பற்றி பேச போகிறோம். இருக்கிறது இருக்கிற அப்படின்னு நான் சொல்லுவேன். சில நூல்களில் புத்தகத்தில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், நிறையா நல்லா இருக்கிற மாதிரி போட்டுருவாங்க. சிலது மேசராசிக்காரன் இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு மேசராசி பற்றி நான் பேசுகிறேன். மேசராசிக்காரனுக்கு போன வருஷம் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதியிலேருந்து குறிப்பிச்சு நல்லா இருக்குது ஒரு வருடத்துக்கு. அதில் ஒரு வருடத்தில் 12 மாதத்தில் 3 மாதம் வக்கரம் போயிடும், மொத்தம் 9 மாதம் தான் நல்லது செய்யும். வக்கரம் நமக்கு நிறைய பேருக்கு கஸ்டமர்களுக்கு வந்து நேயர்களுக்கு வந்து வக்கரம் வக்கரம்னு கேட்க, என்னங்க வக்கரம்னா என்னங்க. வக்கரங்கிற ஒரு வார்த்தை வந்து சமஸ்கிருத வார்த்தையிலேருந்து வந்த இந்தி வார்த்தை. அது வக்கரம்னா பின்னோக்கி நகர்தல். ஆனால் வக்கரம் பிடிச்சவனே அப்படின்னு பேசுவோம்ல, அது மாதிரி ஒரு வார்த்தை தான் வக்கரம். வக்கரம்னா நடக்க நான் நல்லது நடக்கக்கூடிய நேரத்தில் வந்து குரு வக்கரம் அடைஞ்சால் நடக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் தடைப்பட்டு போயிடும். நம்ம இடது பக்கம் போனால் அது வலது பக்கம் போகும், கிடைக்குமா அது கிடைக்காம போயிடும். அது ஒரு 3 மாதத்துக்கு தான், ஆனால் 9 மாதத்துக்கு நல்லா இருக்கும் நமக்கு. இப்போ மேசராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது. அக்டோபர் மாதம் இந்த ஆண்டு 11ஆம் தேதிக்கு பிறகு மேசராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருங்க. அதனால் உங்களை ரொம்ப பயமுறுத்தல, அஷ்டம குருவாக வருது. அதனால் கொஞ்சம் ஒரு ஆண்டுக்கு கொஞ்சம் நல்லா இருங்க. கொஞ்சம் சிக்கல் இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல, வாயில் நல்லா இருந்துச்சு சொல்லி வச்சு. கொஞ்சம் சிக்கல், கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வண்டி வாகனம் கொடுக்கல் வாங்கல், கல்யாணம் இருந்தால் கணவன் மனைவி கிட்ட, வேலை செய்கிற இடத்துல ஆஃபீஸுக்கு முதலாளி கிட்ட, அந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரும் கொடுக்கல் வாங்க கவனமாக பார்த்துங்க. நீங்கள் யாருக்கு கையெழுத்து போட்டுறாதிங்க. கொஞ்சம் மேசராசி ரிஷபராசிக்கு பிரமாதமாக இருக்குது இந்த ஆண்டு. கல்யாணம் ஆதவங்களே கல்யாணம் ஆகும். படிப்பில் வந்து தேர்வு எழுதி கொஞ்சம் தேர்வில் கொஞ்சம் பின்தங்கினவர்கள் இந்த காலகட்டங்களாக இருக்குது. தொட்டதெல்லாம் தொடங்கும் உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்க. திருமணம் ஆதவங்களுக்கு திருமணம் ஆகும். வெளிநாட்டுக்கு போகிறவங்க வெளிநாட்டுக்கு போய்க்கலாம். இந்த ஒரு வருஷத்துக்கு, அதாவது இந்த ஆண்டு அக்டோபர் 11ஆம் தேதியிலிருந்து அடுத்த ஆண்டு 2019 அக்டோபர் 11ஆம் தேதி வர சிறப்பாக இருக்குது ரிஷபராசிக்காரங்க. சரி, இடையில அஷ்டம சனி இருக்குது, அது ஒரு தொந்தரவு பண்ண ஆகணும்னு வந்திருப்பீங்க ரிஷபராசிக்காரங்க. அஷ்டம சனி அந்த பிரச்சனை சிக்கல், இந்த மருத்துவ செலவுகள், சங்கடங்கள், கணவன் மனைக்குள்ள இடைஞ்சல் பிரச்சனை, இதெல்லாம் சரியாயிடும். உங்களுக்கு வர வேண்டிய காசு பணம் இதெல்லாம் நல்லா வந்துடும். அமைப்பு நிறைய தாராளமாக இருக்குது. அஷ்டம சனியோடைய பிரச்சனை உக்கிரத்தை வந்து இந்த குரு உங்கள் ராசியை பார்த்து சரி பண்ண போகிறார். ஆனால் ரிஷபராசிக்காரர்கள் மகிழ்ச்சியோட இருங்க. வணக்கம். அடுத்தது வந்து மிதுனராசிக்காரர்கள் நேயர்களை பற்றி பேசுவோம். மிதுனராசிக்காரர்களுக்கு இதுவரை நல்லா இருந்தது. 5ஆம் இடத்துல அந்த குரு இருந்தார், கண்டச்சனி இருந்துச்சு. இப்போ சனீஸ்வரர் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் குரு 5லேருந்து பார்த்துட்டு இருந்தது. இப்போ குரு பேச்சு ஆகி 6ஆம் இடத்துல வரதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க மிதுனராசி நேயர்களே, கவனமாக இருங்க. ஏதோ மேற்கொண்டு எதனால் தொடர்னா என்னுடைய நம்பர் நான் சொல்கிறேன், அந்த நம்பரில் தொடர்பட்டுக்கலாம். அடுத்தது கடகராசிக்கு நான் வரேன். கடகராசிக்காரங்களுக்கு சனீஸ்வரன் வந்து 6ஆம் இடத்துல உட்காந்து எல்லாரும் சொல்லிட்டு புக்கில் நூலில் எல்லாம் போட்டிருப்பாங்க. கடகராசிக்காரர்களுக்கு சனீஸ்வரன் 6 உகந்த இடம் அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் கடகராசிக்காரர்களுக்கு சனீஸ்வரன் வந்து பொதுவாக 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் இது நல்லது சென்று நூலில் இருக்குது. ஆனால் வந்து கடகராசிக்காரங்களுக்கு மட்டும் அந்த சனீஸ்வரன் வந்து 11ஆம் இடத்துல இருந்தால் மட்டும் செய்வார். ஏன் 11ஆம் இடத்துல தான் செய்கிறாருன்னா, ரிஷபத்தில் வந்து அவரோட நண்பன் வீட்டில் இருக்கிறவங்கள செய்கிறார். 3ஆம் இடத்துல செய்கிறார் தான் நண்பன் வீட்டில் செய்ய, புதன் வீட்டில் இருக்கிறவங்கள அதை செய்வார். இப்போ 6ஆம் வீடு குருவோட வீட்டில் இருக்கிறதுனால கடகராசிக்காரங்களுக்கு அவ்வளவு நன்மை பயக்காது. ஆனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மை பயக்கிற அளவுக்கு இருக்குது. உங்கள் ராசிக்கு குரு 9-5ஆம் இடத்துக்கு வராரு, பூர்வ புண்ணியத்துக்கு வராரு, நினச்சதெல்லாம் நடக்கும், தொட்டதெல்லாம் தொடங்கும், உங்களுக்கு கஷ்டங்கள்லாம் விலகும், உங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் நல்ல செய்தி, கடல் கடந்த நல்ல செய்தி உங்களுக்கு வரும். உங்கள் பிள்ளையால் உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. அவங்க நல்ல பேரில் வாங்கி கொடுப்பாங்க. கடகராசிக்காரங்களே இந்த ஆண்டு பிரமாதம். அடுத்த ஆண்டு அக்டோபர் 11ஆம் தேதி வரை நல்லா இருக்குது கடகராசிக்காரர்களே. அடுத்தது சிம்மராசி. சிம்மராசிக்காரங்களுக்கு குரு 3ல இருக்கிறார், இப்போ 4ல போகிறார். ஒரு மத்தியம பலன், எதை கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறோம். இது ஏற்கனவே நான் ரொம்ப பிரச்சனையில் இருந்தேன், பிரச்சனை வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. வண்டி வந்து குடைச்சாஞ்சு கிடந்தது, வண்டி எந்திரிச்சு நிற்கிது அவ்வளோதான். அதுக்கு அடுத்த இந்த ஆண்டு இப்போ அடுத்த ஆண்டு குரு பேச்சு ஒன்று பார்ப்பாருங்க 2019. அந்த பேச்சுக்கு போகிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதை வர கொஞ்சம் கவனமாக இருங்க.
பரவாயில்லையா. அடுத்தது நம்ம கன்னிராசிக்கு வரோம். இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு அர்த்தஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்குது. அதுவும் சங்கடங்களையும் பிரச்சனையும் குடும்பத்தில் வில்லங்கத்தையும் கொடுத்துட்டு இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் தடை ஏற்படுத்தும். கல்யாணம் ஆகியிருந்தவங்க கணவன் மனைக்குள்ளே விரிசல் சிக்கல்லாம் வந்துட்டு இருந்தது இல்லையா. இது இந்த குரு பேச்சு குடும்பத்தில் உட்காந்து ரெண்டாம் இடத்துல இருந்த குரு உட்காந்து சமாளிச்சுட்டு இருந்தார், பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தார். இப்போ குரு மூணில் போகுது. அதனால் அவங்க கன்னிராசிக்காரங்களை கொஞ்சம் கவனமாக இருந்து குருக்கு வந்து கடலை மலை அந்த முல்லைப்பூலாம் செய்யுங்க. நேரம் கிடச்சுன்னா ஆலங்குடின்னு ஒரு இடம் இருக்குது உங்களுக்கு, திருவாரூர் மாவட்டத்தில் ஆலங்குடின்னு தர்ஷம், அங்கே போய் நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா சரியாக. சில பேருக்கு திருச்செந்தூர் பக்கத்தில் திருச்செந்தூருக்கும் போயிட்டு வந்துக்கலாம். இது வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கும் போகிறது. ஏதோ கன்னிராசி வந்துருச்சு, எல்லாம் மற்ற பல்லட்டு ராசியும் இதை வச்சுக்கலாம். அதுக்கடுத்தபடியாக துளராசி, துளராசிக்கு இது வர பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்த குரு பகவான், மூன்று ஆறுக்குடைய குரு பகவான் ஜென்மத்தில் உட்காந்து ரொம்ப சங்கடங்கள், மரியாதை போச்சு, கௌரவம் போச்சு, குடுக்கல் வாங்க நல்லா இல்லை, மனநோய் எல்லாமே சிக்கலாலாம் இருந்துச்சு. இந்த குரு வந்து குடும்பஸ்தானத்துக்கு வராரு, அதுவும் தன்னுடைய நண்பன் வீட்டுக்கு வராரு. குருவுடைய நண்பன் தான் செவ்வாய், அங்கே வராரு, விருச்சிகத்துக்கு வராரு. ரியல் எஸ்டேட் நடக்கும், நல்லா இருக்கும், உலகத்துக்கே நல்லது. இந்த துளராசிக்கு மட்டும் நான் சொல்ல, இந்த விருச்சிகத்துக்கு வர்றது, இந்த புயல்லாம் பார்த்தீங்க, மழையெல்லாம் பார்த்தீங்க, இந்த பேரிட மழையெல்லாம் வெள்ளமெல்லாம் பார்த்தீங்க, பூகம்பம் பார்த்தீங்க, இதெல்லாம் செவ்வாயுடைய வீட்டு நண்பன் வீட்டுக்கு வர்றதுனால சனியுடைய பிரச்சனை, ராகுடைய பிரச்சனை, கேதுவுடைய பிரச்சனை, மற்ற தீயக்கிரங்களுடைய பிரச்சனை எல்லாம் பேலன்ஸ் பண்ணி சரி பண்ணக்கூடிய அதிமித்திரன், அதிமித்திரன் சொல்லுவாங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட், இன்டிமேட் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அந்த வீட்டுக்கு வராரு அவர். அது சொந்த நட்சத்திர காலிலே வராரு, விசாகங்கிற நாலாம் பாத்தில் வராரு. அது வந்து விருச்சிகத்தோட நண்பன் வீட்டுக்கு வராரு. அதனால் இந்த அக்டோபர் 11க்கு பிறகு சிறப்பாகவும் பெருமையாகவும் இருக்கும். எல்லா மக்களுக்கும் கஷ்டங்கள்லேருந்து மேலே எந்திரிச்சு வந்துடுவாங்க. சிறப்பான ஆண்டாக இருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், குழந்தை பார்க்க இல்லாதவங்களுக்கு குழந்தை பார்க்கும். இதுவரை வியாதி குணமாகாததா அது குணமாயிடும் உங்களுக்கு. ஏன்னா வர வேண்டிய காசு அதில் வராமல் தடையாது, அதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு. புது புது நகை நட்டு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் கூட பிரச்சனை இருந்தாலும் அது சரியாயிடும். துளராசிக்காரருக்கு நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. அடுத்த நம்ம விருச்சிக ராசிக்கு வரலாமா? விருச்சிக ராசிக்காரர்களே, இதனால் உங்களுக்கு வந்து குரு பரலில் உட்காந்து சுப செலவுகளும் தெண்டை செலவுகளும் அலைச்சலும் இப்படி கொடுத்துட்டு இருந்தது இல்லையா. உங்களுக்கு ஏழரை சனி முடியும் பட்சத்தில் இருக்குது, இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. இந்த 1.5 வருஷத்தில் போகும்போது சனீஸ்வரன் செய்வார், கொஞ்சம் செய்வார். ஏன்னா ஏன் செய்ய மாட்டார் அப்படின்னா செவ்வாய்க்கும் சனிக்கும் ஒத்து வராது. ஏன்னா 2வது ரவுண்டு ஆச்சு, போகும்போது நல்லது தானே செய்யணும் எல்லா ஜோசியும் சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஆனால் விருச்சிகராசிக்கு மட்டும் சனீஸ்வரன் நல்லது செய்யறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்க மாட்டார். ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டாருன்னா வாங்கிட்டு போயிடுவார். 1.5 வருஷம் கழித்து மகரத்துக்கு போவார் சனீஸ்வரன், அப்போ வேணால் உங்களுக்கு நல்லா நடக்கும். ஏன்னா சொந்த வீட்டுக்கு போயிடுறாரு. இப்போ குரு பேச்சில் வரும்போது ஏன் சனீஸ்வரனை பற்றி உங்களுக்கு பேசுகிறேன்னா, இந்த குரு பகவான் வந்து துலாத்துலேருந்து ஜென்மத்துக்கு வருது. குரு பகவான் ஜென்மத்தில் குரு வரும்போது அந்த காலத்தில் ராமர் காட்டுக்கு போயிட்டு வரான். இப்போ காடெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஜெயிலு அந்த மாதிரி பிரச்சனை, இடைஞ்சல், யாராச்சும் பிரச்சனை பண்ணி விட்டுருவாங்க, இல்லை கோர்ட்டு கேஸு வழக்கு வம்பு தும்புகள் பிரச்சனை வந்து வீட்டில் கதவு தட்டும் அந்த மாதிரி உடையதாக இருக்குது. விருச்சிகராசி ரொம்ப கவனமாக இருங்க. அதனால் நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு பரிகாரம் பண்ணிங்க. நவகிரகங்களில் குரு பகவான் இருப்பார், அவங்களுக்கு போய் மாலை கொண்ட மாலை போடுங்க, முல்லை மலர்களும் போடுங்க, ஒரு அர்ச்சனை பண்ணிங்க. வாரம் வாரம் வேலைக்கிழமை செஞ்சிட்டிங்கன்னா பிரச்சனை தலைக்கு வந்து தலைப்பாட போயிடும். இது வந்து விருச்சிகராசி நேயர்களே. அடுத்து நம்ம தனுசு ராசி பற்றி பார்க்கலாமா? தனுசு ராசிக்காரங்களுக்கு சென்மச்சனி, அது ஒரு பக்கத்தில் ஒரு தலைவலி, இப்போ செலவுகள் பிரச்சனை சங்கடங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்குது, மரியாதைலாம் போடும். வேலை செய்கிறவங்க கொஞ்சம் கவனம், வேலை செய்யுங்க. குரு உங்களுக்கு 12வது இடத்தில் வராரு, அது ஒரு சங்கடம் தான், கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ ஏற்கனவே விருச்சிகராசிக்கு பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அதே தலைவலி தனுசு ராசிங்க இருக்கும். அதனால் விருச்சிகராசிக்கு நான் என்ன சொல்லணும் அதே தனுசு ராசிக்கு ஏற்றுங்க. நல்லா இருந்தால் நிறைய நேரம் பேசுகிறேன். தனுசு ராசிக்கு சென்மச்சனி ஒரு பக்கம், குரு 12, குரு 12 வரும்போது வாலி பட்டம் இழந்தான்னு போட்டு வச்சிருக்குது நூல்லையும் ஒழைச்சு உள்ளது. அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. இது மேற்கொண்டு தான் சந்தித்து மேற்கொண்டு விஷயம் தெரியும். உங்களுக்கு ஜாதகத்தையும் பிறந்த குறிப்பையும், என்னோடய ஃபோன் நம்பர் வந்து 97 91 13 14 70, இன்னொரு ஃபோன் நம்பர் இருக்குது 80 56 28 76 24, இந்த நம்பருக்கு வந்து என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்தது நம்ம மகர ராசிக்கு போகலாம். மகர ராசிக்காரங்களுக்கு குறிப்பயிற்சி பிரமாதமாக இருக்குது மகர ராசிக்கு. ஏன்னா இந்த ராசிநாதன் சனீஸ்வரன் அவருக்கு வந்து கொஞ்சம் நண்பன் தான், யார், குரு பகவான். 10வது இடத்துல இருந்துச்சு இவ்வளோ நாள். உங்களுக்கு தொழில் சரியில்லை, முதலீடு செஞ்சீங்கன்னா நிறைய நஷ்டமாயிருப்பீங்க, யார்ட்டும் கடன் வாங்கினா வட்டி கட்டி இருக்க முடியாது, வீட்டில் கொண்டு அடமானம் போட்டிருப்பீங்க. தொழில் சில பேர் இந்த தொழில் வேணால் ஒன்றும் வேணாம், ஊரை விட்டு ஊரை எங்கேனா போயிடலாமா, நாடு விட்டு நாடு போயிடலாமா, அந்த மாதிரி நண்பனால் பிரச்சனை. மொத்தத்தில் மரியாதை கௌரவம் போன காலகட்டம் தான் மகர ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா ஏழரை நாள் சனி வர வந்துருச்சு, அது ஒரு விரயத்தில் பண்ணிகிட்டு இருக்குது மகர ராசிக்காரங்களுக்கு. எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் அது சிக்கல் தான் மகர ராசிக்கு. குரு 10லேருந்து 11வது இடத்துக்கு வராரு,
அது ரொம்ப சிறப்பாக இருக்கிற லாபஸ்தானத்தில் வர்றார், நன்மன் வெட்டு வர்றார். ஏன்னா உலகத்துங்களாக இருக்கிறதுனால இந்த மகர ராசிக்கு லாபத்தில் வந்து நிற்குது இல்லையா. 8 அடி தாண்டனா 16 அடிக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது மகர ராசி. மகர ராசி சிறப்பாக இருக்குது ரொம்ப. ஒரு பக்கம் லாபம் வந்தாலும் ஒரு பக்கம் சனீஸ்வரன் விரயத்தில் இருக்கிறனால உங்களுக்கு செலவும் விரயமும் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு தமிழ் திருநாளுக்கும் போயிட்டு வாங்க. ஆனால் குரு பேலன்ஸ் பண்ணி சரி பண்ணிடுவார். மகர ராசிக்கு இப்போ வந்து ஒரு 80% நல்லா இருக்கிறதா சொல்லலாம். அடுத்தது நம்ம கும்பராசியை பற்றி பேசுகிறோம். கும்பராசிக்கு சனீஸ்வரன் வந்து லாபத்தில் இருக்கிறார். லாபத்தில் வந்து ஒரு வருஷம் ஆச்சு அவர் வந்து, இன்னும் கும்பராசிக்காரங்க ஒன்றும் லாபம் ஒன்றும் நடக்கலை. அவரே சொந்த வீட்டுக்காரர் தான். இருந்தாலும் விரையாதிபதியும் வர, அவரே ராசினா தான் அவரே விரையாதிபதி. அவரே காசு கொடுப்பார், அவரே காசை செலவு பண்ணி இழுத்து வச்சு வாங்கிடுவார். என்ன இப்போ குரு 9 இருந்தது, இதனால் பார்க்க 9 இடத்துல இருந்தது. ரெண்டாவது கும்பராசி வந்து ஸ்திர ராசி. இந்த ஸ்திரம் ஸ்திரம் உபாயம் சொல்லுவாங்களா இல்லை, ஸ்திர ராசி. ஸ்திர ராசிக்கு வந்து குரு வந்து 9 இடம் வந்து பாதகஸ்தானம்னு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. ஸ்திரத்துக்கெல்லாம் 9 இடம். ஆனால் நூலில் புக்கிலாம் டிவியில் செய்தி பேப்பர்லாம் குரு 9 இருந்தால் சிறப்பான்னு போட்டுச்சிடும். 9 இருந்து ராசியை பார்க்கறனால பெரிய தலைக்கு வந்து தலைப்பாட போகும், அதாவது காசு பணம் பெருசாக எதிர்பார்க்க வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு இல்லையா. போகும்போது எதனாச்சும் கொஞ்சம் கொடுத்தா தான் உண்டு. அவருக்குள்ளனா போயிட்டு போதுங்க. சனீஸ்வரன் நல்லது செய்வார், கவலைப்படாதீங்க. ராசிநாதன் இல்லையா, பெத்த தாய் பெத்த குழந்தை நல்லது செய்வார், ராசிநாதன் செஞ்சிருவார், கவலைப்படாது. குரு 10 வருது ரொம்ப கவனமாக இருங்க, அது கொஞ்சம் சிக்கல் தான். தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கொஞ்சம் சிக்கலான இடத்துல இருக்குது. நண்பன் வீட்டில் இருக்கிறனால பெரிய பாதிப்பு இல்லை. ஏன்னா குருக்கு ஒரு பார்வை கொடுத்து வச்சுருக்காங்க, 5, 7, 9. அந்த குரு பார்வையில் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. அதுக்கு ரிஷபம்ங்கிறத கும்பத்துக்கு 4 இடம், சுகஸ்தானத்தை வர பார்க்குறாரு. கும்பத்துக்கு 9 பார்வையாக கடகத்தை பார்ப்பார். ரோக வியாதி பிரச்சனை சிக்கல்லாம் கொஞ்சம் குறைக்கிற வாய்ப்பு. இருந்தாலும் குரு 10 இருக்கிறனால கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருங்க, உஷாராக இருங்க. அடுத்தது மீனராசிக்கு வரும். மீனராசி நேர்களே, இந்த ராசியில் 12வது ராசி, 360 டிகிரியில் முடிகிறக்கூடிய மீனராசி. இந்த ராசிநாதன் அந்த வீட்டு ஓனரே இவர் தான், குரு பகவான் தான். சொந்த வீட்டை பார்க்குறாரு, சும்மா விடுவாரா, வாரி வழங்க மாட்டாரா. அது ஒன்றுக்குடையவர், 10 பாகிஸ்தானத்தில் வந்து 9 இடத்துல வா. இவருக்கு மீனராசி 9 இடத்துல உட்காந்துருக்கலாம். கும்பராசி தான் 9 இடம் பெருசாக பேசுகிற மாதிரி இல்லை. ஏன்னா ஸ்திர ராசி கும்பராசி 9 இடம் பாதகஸ்தானமாக சொல்லி வச்சுட்டாங்க. அது நடைமுறையிலையும் அப்படி தான் இருக்குது. இது மீனராசி உபயராசி ராசினா ராசியில் உட்காந்தான் சிக்கல். ஜென்மத்தில் மட்டும் உட்காது, 9 இடத்துல உட்காந்துருக்கிறார் மீனராசி. அவரே ஒன்று கூடையவர், 10 கூடையவர். அவரே உடல் ஆரோக்கியத்தையும் கொடுப்பாரு, ஆரோக்கியத்தையும் கொடுப்பாரு, உங்களுடைய உடம்புக்கு ஸ்ட்ரென்த்தையும் கொடுப்பாரு, தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அமைப்பையும் கொடுப்பார். அதே ரெண்டாவது தொழிற்சாலத்துக்கு அதிபதி, ஜீவனாதிபதி. எது தொட்டாலும் தொடங்கக்கூடிய, உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகும், அந்த மாதிரி சொல்லுவோம். மண்ணை தொட்டாலும் பொண்ணாகிடும், அந்த மாதிரி ராசி மீனராசி. அவங்களுக்கு குரு வந்து 9 இடத்துல வருது. ராசி வர வர பார்க்குறாரு, சிறப்பாக இருக்குது. 9 இடம் வந்து கிடைக்க 5 விட பெருசு, 7 விட பெருசு, 9 அவருடைய பார்வை இல்லை. 9 இடத்துக்கு வந்து உட்காந்துக்கிறாரு. இந்த ஆண்டு உங்களுக்கு பொற்காலம் சொல்லலாம், இந்த குளோரின்னு சொல்லலாம். இதே ராசியில் ஒரு கட்சி தலைவர் இருக்கிறார், அவர் பெரிய லெவலில் வரக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் ராசியை பார்த்துட்டு இருக்கார், பிரமாதமாக இருக்கு. மீனராசி நேர்களே, 2 டன். ஓகே, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.